சார், டிஎன்பிஎஸ்சி தேர்வு பொதுவாக ஒரு போட்டி தேர்வு எப்படி நடைபெறும், அந்த நடைபெற அந்த லைன்ல இருந்து இப்போது நடைபெற்ற அந்த 2A தேர்வு எந்த மாதிரி விலகி இருந்துச்சு? முதல்ல எடுத்தோடனே ஒன்று சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி இந்த முறை மிகப்பெரிய குளறுபடி செய்திருக்கிறதுங்கிறது நிஜம், அதனால ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் மறுதேர்வு வேண்டும் கேட்குறோம். ஆனால் பொதுவாக அவங்களுடைய ஏற்பாடுகள் நன்றாகவே இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சத்தில் தொடங்கி இப்போது 18 லட்சம் பேர் வரைக்கும் கூட விண்ணப்பிச்சிருக்காங்க, அத்தனை பேருக்கும் தயார் செய்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கும் சொல்லிட்டு சொந்தமாக ஸ்டாஃப் கிடையாது, அவருக்கு வந்து பணியாளர்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு அங்கே எதாவது வெளியே யாராவது டெபுடேஷனில் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி பண்ண வேண்டியது தான். ஸோ பணியாளர் தேர்வானதுக்கே பணியாளர்கள் இல்லை, அவங்களுக்கு எதாவது பயிற்சி கொடுப்பாங்களா? முறையான பயிற்சி, முறையான பயிற்சிங்கிறது இல்லை, அதுதான் இப்போ சொல்ல வரோம். இப்போ தேர்வு கண்காணிப்பாளர்கள்னு கூப்பிட்டிங்கனாக்க யாரெல்லாம் கூப்பிடுவாங்க? பொதுவாக ஸ்கூல் டீச்சர்ஸை கூப்பிடுவாங்க, அப்புறம் எதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து கூப்பிடுவாங்க. பல முறை பல போட்டித் தேர்வுகளுக்கு நான் வந்து சீஃப் இன்விஜிலேட்டரெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை, மற்ற போட்டித் தேர்வுக்குலாம் போயிருக்கேன், ஸ்டாஃப் செலெக்ஷனுக்குலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்குமே சொந்தமாக அவர்களுக்கு என்று மிகப்பெரிய அளவில் ஒர்க் ஃபோர்ஸே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, திட்டமிடுவது வேறு, செயல்படுத்துவர்கள் வேறு, இரண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு இணைப்பு பாலுமே கிடையாது. அது முதல்ல சரி பண்ணியாலும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு கோஆர்டினேஷன் வேணும், அது நிலையாக உங்களுக்கு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட வெளியிலேருந்து கூப்பிட்ட உடனே வர்ற மாதிரி இருக்கணும். திரு நட்ராஜ் சுப்பிரமணியம் மாதிரி, இல்லைன்னா திரு ஜெகதீஸ்வரன் மாதிரி, இல்லைன்னா உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் நீங்கள் வச்சுக்கிங்க, எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நிலையான ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை, அது ஒன்று. அப்புறம் நடைமுறைங்கிறது பொதுவாக எப்போ இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் திடீர்னு மாறுறீங்க வச்சுங்களேன், அப்போதாவது குறைந்தபட்சம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சிறிய அளவிலாவது எதாவது பயிற்சி தந்தாகணும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் வருகிற போது பொதுவாக என்னவாகும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் தனியாகவும் ஆன்சர் ஷீட் தனியாகவும் இருக்காது, ஒரே புக்லெட்டு கொஸ்டின் இருக்கும், அதிலே நீங்கள் ஆன்சரும் வந்துடும், கொஸ்டின் பேப்பர் அப்படி எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து புக்லெட்டுன்னு பேர், புக்லெட்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும். பொதுவாக எல்லா நடைமுறை என்ன அப்படின்னா, அந்த புக்லெட் நம்பர் கீழே வந்து ஒரு பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் இருக்கும், அதான் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓதணும், அதான் பதிவன், அது என்ன ஹால் டிக்கெட்டில் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து அதில் ஓதணும். ஓதுனா போதும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதையும் நம்ம வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம். இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, இந்த புக்லெட்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்னோடய ஹால் டிக்கெட் எப்படி, ஹால் டிக்கெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை எடுத்து இந்த புக்லெட் நம்பர்லையும் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் என்னவாகுது அப்படின்னா, என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரிண்ட் ஆகியிருக்க அந்த ஆன்சர் ஷீட் தான் கைக்கு வரணும், அப்படி தான் அர்த்தம், அது நேச்சுரலி அப்படி தான் அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு, இது இவங்களுக்கு தான் போய் சேரணுங்கிற விஷயம் வந்து இன்விஜிலேட்டர்ஸ்கிட்ட போய் சேரலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அப்படி டிஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்க. எல்லா சென்டரும் நடந்திருக்கு, ஒரு சென்டர் நீங்கள் சொன்னாமே ஒரு சென்டர் இருந்தால் பரவாயில்ல, எல்லா சென்டரும் நடந்திருக்கு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த முறை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒவ்வொரு வினா விடைத்தாள் அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு தான் போய் சேரணும், அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த முறை. அது ஏன் அப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, அது அவசியமே இல்லை, ஆனால் டிசைன் பண்ணிட்டாங்க. அப்படி டிசைன் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் போய் சேருதுங்கிற நம்ம என்ஷூர் பண்ணல, அது உறுதி செய்யணும்ல, அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. இன்விஜிலேட்டர்ஸுக்கும் சொல்லவே இல்லை, எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம்லாம் கூட போயிருக்காங்க பல இடங்களில். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது, அது வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக பார்த்து புரிய ஆரம்பிச்சிருக்காங்க, தப்பு என்னமும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லிட்டலி தேவர் இன் ஸ்டேட் ஆஃப் பேனிக். ஓகே, யாருக்கும் ஒன்று பேனிக் யார், அந்த இன்விஜிலேட்டர்ஸ் நேச்சுரலி யாருக்குமே புரியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் எல்லா ஐடியும் கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்கினாங்க. திரும்பி வாங்கினது கூட என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, ஒரு சென்டரில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம், 1000 பேரும் வெவ்வேறு வகுப்பறைகளை உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா. இவங்ககிட்ட இருக்க எந்த ஒரு நம்பருமே அதுக்குள்ளே இல்லை. இப்போ அதுக்குள்ள 1000 பேரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த 1000த்தையும் பிரிக்கணும், இப்போ சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நேரம் பத்தாது, நேரம் இல்லை. அதுதான் அதையும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எவ்வளோ வேகமாக பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் இவங்களை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நேற்று இல்லாத குளறுபடி முக்கியமான காரணம் என்ன, வெளியே வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டாங்க, வெளியும் வந்துட்டாங்க, கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் போயிருக்கும், என்ன கேள்வி என்ன பதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க முடியும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதை விட பெரிய விஷயம் என்னென்ன, நிறைய பேர் 15 நிமிஷம் எழுதுனாங்கல்ல, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் ஈஸியாக இருக்கும், ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் இருந்தெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் முதல்ல ஃபில்லப் பண்ணிட்டாங்க எல்லாருமே, கலவாசி பேர் எழுதிட்டாங்க. ஏன்னா காம்பிட்டர் எக்ஸாமினேஷனாக இட்ஸ் ஆல் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட், ஏன் வேஸ்ட் பண்ணணும், எழுதிட்டாங்க. இப்போ திரும்பி வாங்கிட்டாங்க, திரும்பி வாங்கிட்டு எல்லாரும் திரும்பவும் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். எடுத்து பார்த்தா சில பேர் ஏற்கனவே 10 பேப்பர் 10 கொஸ்டின் ஏற்கனவே ஒருத்தர் அட்டன் பண்ணிருக்காரு, சரியாக பண்ணியிருக்காரா தப்பாக பண்ணியிருக்காரு வேறு விஷயம். ஆனால் அது நான் எழுதின ஆன்சர் இல்லை, என்னோடய ஆன்சர் ஷீட்டில் வேறு ஒருத்தர் எழுதின ஆன்சர் இருக்குது. இப்போ போயிருக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு,
இதுவும் ஆஸ் குட் அஸ் ப்ராக்சி தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா, இதுவும் தானே அது ஒரு ப்ராக்சி ஆன்சரும் இருக்குது என்னோடய ஆன்சரும் இருக்குது, அது எப்படி வேலிட் ஆகும்? இந்த மாதிரி 55,000 ஆன்சர் ஷீட்டும் மாறி இருக்கு. ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை, மொத்தம் 55,000 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. 55,000 ஆன்சர் ஷீட்டுமே ஒருத்தர் கைக்கு போயிட்டு ஒருத்தர் கைக்கு போயிட்டு அப்புறம் தான் என் கைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி 55,000 பேருக்கும் வந்திருக்கு. அப்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் இப்போ பிரச்சனையை ரொம்ப சுருக்கமாக நம்ம என்ன கேட்குறேன்னா, ஏன் இந்த பிரச்சனை? நீங்கள் வந்து புக்லெட் இருக்குல்ல, ஒரு ஒரு காலம் இருக்குல்ல கீழே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்கள்ட்ட எழுத சொல்லுங்கள். இல்லை அது அது எப்படி ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம்.